2017ல நம்ம ஹீரோக்கு குழப்பமாவே இருக்கும். சோ ப்ரௌசிங் சென்டர், சோ நெட்ல எல்லாம் போட்டு சர்ச் பண்ணி பாத்துட்டே இருக்கான். சரி ஓகே, இந்த குழப்பத்தை நம்மளையும் கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹரிஷ பாக்க போறான். அவன் தான் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிருக்கான் இல்லையா. சோ அதனால ஹரிஷ போய் பாக்க போறான். அங்க அவன் செடி எல்லாம் பிச்சுட்டு சைல்டிஷா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அது இவனுக்கு ரொம்பவே கியூட்டாவும் தெரியுது. அதை பாத்துட்டு, நீ சொன்னது எல்லாமே உண்மையா, டைம் டிராவல் எல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஹரிஷோ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்றான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் உன்னோட பையன் கிடையாது, சீனியரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை காட்டுறான். என்ன வீடியோ அப்படின்னா, சின்ன வயசுல சானியாவை அந்த சீனியர் என்ன பண்ணிருப்பான், போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பான் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம். இத ஓரத்துல இருந்து நம்ம குட்டி ஹரிஷ் என்ன பண்ணுவானா, வீடியோ எடுத்துட்டு அம்மாவை அடிக்காதீங்க அப்படின்னு அழுதுட்டே இருப்பான். இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து காட்டவும் ஹரிஷும் அக்ஷயும் செம்மையா அழுதுட்டு இருப்பாங்க. அக்ஷயால இதை தாங்கிக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், அம்மாவை நீ நல்லா பாத்துக்கோ, அவங்க இனிமே கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சிரிக்கிறான். இதை நினைச்சு பாத்துட்டு அக்ஷய், நான் கண்டிப்பா சானியா விட்டுட மாட்டேன், அவ என்னோட வேர்ல்ட் அப்படின்னு சொல்றான். அப்படி இந்த சீனை கட் பண்ணா, அடுத்த சீன்ல சானியா என்ன பண்றான், இன்னைக்கு ஃபுல்லா அவகிட்ட பேசவே இல்லையா, சோ இதே டிப்ரெஷன்ல சுத்திக்கிட்டே இருப்பான். அதனால அவனுக்கு கால் பண்ணி, நான் உன் மேல கோவமா இருக்கேன், இனிமே நீ கிட்ட பேசாத அப்படின்னு கோவமா பேசுவா. ஆனா உள்ளக்க சிரிச்சிட்டு இருப்பா. இங்க அக்ஷய் என்ன பண்ணுவான், செல்ல குட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் போன பாக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியோ கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அப்படி இந்த சீன் கியூட்டா பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து ஹரிஷ் தான் காட்டுறாங்க, என்னடாச்சு உனக்கு, ஏன்டா அப்படி ஏதோ பறி கொடுத்த மாதிரியே சுத்திட்டு இருக்க, அம்மா கிட்ட சரியாவே பேச மாட்டேற அப்படின்னு பேசி அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. ஹரிஷ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனாலும் இவன் முன்னாடி மட்டும் சிரிச்சு சிரிச்சு காட்டிட்டு ஏமாத்திட்டு இருப்பான். சரி ஓகே வா, டைம் ஆச்சு, அம்மா உன்னை தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவா. இது அப்படியே கியூட்டா முடியுது. அடுத்த சீன்ல நம்ம சானியாவும் அக்ஷயும் ஷாப்பிங் போயிட்டு இருப்பாங்க. அதுல சைல்டு அந்த குழந்தைங்களுக்கான செக்ஷன் எல்லாம் பாத்துட்டு, இதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, ஃபியூச்சர்ல நம்ம இங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிஷ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. இது எல்லாமே அக்ஷயம் பாத்துட்டு இருக்கான். இவ ஃபுல்லா குழந்தைய பத்தியே நினைச்சிட்டு இருக்காளே, ஹரிஷ பத்தியே நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு அக்ஷய் பாக்குறான். அப்படி இந்த சீனை கட் பண்ணா, இங்க சீனியரோட வீட்டுல வந்து கடைக்காரங்க ஒழுங்கா வீட காலி பண்ணுங்க, வாடகை குடுக்கலன்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் உடச்சு போட்டு போயிடுவாங்க. இந்த நேரம் இது எல்லாத்தையுமே ஹரிஷ் வந்து பாத்துட்டு இருக்கான். இவங்க அப்படி கஷ்டப்படுறத பார்த்ததும் அவனுக்கு பழைய ஞாபகம் வருது, ஏன்னா இவன் தானே அப்பா, அவங்க வந்து பாட்டி. சோ சென்டிமெண்டா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இங்க வந்து உட்கார்றான். அந்த இடத்துல அம்மாவும் குழந்தையும் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏ அம்மா விட்டு எங்கேயும் போயிடாதா செல்ல குட்டி, அம்மா உன்னை நல்லா பாத்துப்பேன்னு சொல்லிட்டு பேசிட்டே போறாங்க. அதை நினைச்சு சானியாவை நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கான். அப்படி இந்த சீனை கட் பண்ணா, இங்க நம்ம அக்ஷய் தான் காட்டுறாங்க எப்படி சீக்கிரம் டைம் டிராவல் பாசிபிள் பண்றது, அவங்களோட டைம் முடிஞ்சதும் எங்க போவாங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு அதை தனியா நோட்ஸ் எடுத்து வச்சிட்டு இருப்பான். இப்ப அவன் ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிப்பான், அவங்களோட டைம் முடிஞ்சதும் மறைஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இத பார்த்த அடுத்த செகண்ட் மொபைல கூட வச்சுட்டே வேகமா அக்ஷய் ஓடுவான். இத தூரத்துல இருந்து சானியா பாத்துட்டு, இவன் ஏன் இப்படி ஓடுறான், இதை பாத்துட்டு இப்படி ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு புக்க பாப்பா. இவனும் டைம் டிராவல் பத்தி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான். அப்பாவுக்கும் புள்ளைக்கும் வேற வேலையே இல்ல, எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறா. வேகமா சார் கிட்ட வந்துட்டு, சார் எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க, நான் முக்கியமா வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சானியாவை கூட்டிட்டு ஹரிஷ பாக்குறதுக்காக தான் வந்திருப்பான். அவனுக்கு நல்லாவே புரியுது, அவன் காதி கிட்ட, நீ டைம் முடிஞ்சதும் எங்க போவன்னு எனக்கு தெரியும், அது வரையும் நீ எங்களை விட்டு பிரிய கூடாது, நாங்க ஃபுல் டைம் உன் கூட தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிஷ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக அக்ஷய் பிளான் பண்ணுவான். அப்படி மூணு பேரும் செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவாங்க. சானியாவை எந்த அளவு சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அந்த அளவு சந்தோஷமா வச்சுக்கிறான். இப்படி அம்மாவை பத்திரமா பாத்துக்கறத பாத்துட்டு ஹரிஷுக்கு ஆனந்த கண்ணீரே வருது. நம்ம நல்லதுதான் பண்ணிருக்கோம் அப்படின்னு தோணுது. அடுத்த சீன்ல மூணு பேரும் போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த போட்டோ ஸ்டுடியோ அவங்க அம்மா சின்ன வயசுல இவன் கூட எடுத்ததுலாம் ஞாபகம் வருது. சோ இத பாத்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினும் அந்த கால டிரெஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே கியூட்டா பக்கத்துல நிக்கிறான். குழந்தை மாதிரியே அதை அப்படியே போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. வாவ், இது இவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சானியா அதை பாத்துட்டே சிரிச்சுட்டே வருவா. அப்படியே ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு, நம்ம எங்கேயுமே பிரிய கூடாது, நீங்க ரெண்டு பேரும் என்ன விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படியே போட்டோ பாத்துட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த போட்டோ பாத்துட்டு ஹரிஷ் ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். இன்னும் கொஞ்ச நாள்ல விட்டுட்டு போயிடுவான். இது சானியாக்கு தெரியாது, ஏன்னா இது அவன் குழந்தை இல்ல. அக்ஷயே இவனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவன் பிறக்க மாட்டான், வேற யாரும் ஒரு பையன் தான் பிறப்பான். சோ இது சானியாக்கு தெரியாது, இதை நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணா, அடுத்த சீன்ல நர்ஸ பாக்குறதுக்காக அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வருவான். இப்ப அந்த இடத்துல ஒரு வயசான தாத்தா ஹார்ட் அட்டாக்ல கீழே விழுந்துருவாங்க. சீக்கிரம் எமர்ஜென்சிக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவான். உடனே எமர்ஜென்சிக்கு கால் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடியே ஓடுவான். அங்க போயிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து வீட்டுக்கு போற டைம் தானே, இதுக்கு மேல வாக் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹரிஷ் என்ன பண்ணுவான், நர்ஸ் கையை பிடிச்சி எடுத்துட்டு வா போலாம் அப்படின்னு கூப்பிடுவான். இதே நேரம் வா வாக் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும், அதாவது நம்ம நர்ஸ ஒன் சைடா லவ் பண்ற அந்த டாக்டரும் கூப்பிடுவான். இப்படி ரெண்டு பேரும் ஒவ்வொரு பக்கம் இழுக்கிறாங்க. ஹரிஷுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ கூப்பிடுறான். இப்ப அவனோட கையை தட்டி விட்டுட்டு, எனக்கு வாக் தான் முக்கியம், நான் என் வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச
மூச்சு அடிச்ச மாதிரி சொல்லிடுறா. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க கையல். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 18 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம அக்ஷயும் ஹரிஷும், அதாவது ரெண்டு ஹீரோவும் சாப்பிட்டு இருப்பாங்க. இப்ப அக்ஷய் மெதுவா, நீ நிஜமாலுமே விட்டுட்டு போயிடுவியா, எங்க போவ அப்படின்னு சொல்லிட்டு துருவி துருவி க்வெஸ்சன் கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ மறைஞ்சு போயிடுறதா தானே புக்ல படிச்சான். சோ அதை அப்படியே பத்தி கேட்டுட்டு இருக்கான், நிஜமாலும் மறைஞ்சு போயிடுவியான்னு. இப்ப கரெக்ட் அங்க சானியா வந்துடுறா, என்ன மறைஞ்சு போயிடுவியா, என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் ஒன்னும் இல்லடி செல்லும் அப்படின்னு அக்ஷய அவளை எப்படியே மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்கப்போ ஹோட்டல்ல இருந்து எல்லாரும் திபு தபு தபு தபுன்னு இங்க ஓடுற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாம் எங்க ஓடுறாங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்தா, இன்னைக்கு காலேஜோட ஸ்போர்ட்ஸ் டே வேற, காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. அங்க சீனியர் பிளே பண்ணிட்டு இருக்கத பாத்துட்டு, இங்கதான் இவ்வளவு வேகமா ஓடி வந்துட்டு இருந்தாங்களா, வாங்க போலாம் அப்படின்னு சானியே போகவா. இப்போ ஹரிஷ் என்ன பண்ணுவான், அவளுக்கு இருக்கவை பாக்கவை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகேன்னு அக்ஷயும் அப்படியே மூணு பேரும் சேர்ந்து பாத்துட்டே இருப்பாங்க. அவன் சரியான தீனி பண்டாரம் ஹரிஷ். பவுல்ல சாப்பாடு வச்சுட்டே சாப்பிட்டுட்டே பாத்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம சீனியரை காட்டுறாங்க, அவன் வேணும்னே தூத்து தூத்து போயிட்டு இருக்கான். ஆப்போசிட் டீம்ல இருந்து பணம் வாங்கிட்டு தூக்குறானா என்னன்னு தெரியல. அப்படியே இந்த சீன் கட் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து சீனியர் கிட்ட பேசிட்டு இருக்கான், என்ன தந்தாலும் அவன் அப்பா இல்லையா, சோ அவன் பண்ற கஷ்டத்தெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இப்போ அவனோட கார்டு எடுத்து கொடுத்துட்டு, அம்மாவ பத்திரமா பாத்துக்கோ, பேசாம வேற இடத்துல மாறி போயிடு, இனிமே இந்த மாதிரி கண்டவங்கள்ட்ட எல்லாம் பணம் வாங்கிட்டு சீப்பா பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கே தேவையில்லாத வேலை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பான், இவளுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இவங்க மூணு பேரும் போட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த போட்டோவை அப்படியே அந்த ஆல்பம் வாசல்ல பெரிய போட்டோவா ஒட்டி இருப்பான். அதை பார்த்தது, ஹே அக்ஷய் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்டா கட்டி பிடிச்சிருக்கா. இத தூரத்துல இருந்து ஹரிஷ் பாத்துட்டு அழுகிறான். இவங்க ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துட்டு இருக்கத அவன் போட்டோ எடுத்து மெமரிஸா கிரியேட் பண்ணிக்கிறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணா, இங்க நம்ம ஹரிஷ் என்ன பண்றான், நம்ம சானியாவை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறான். அடுத்து செமஸ்டர் எல்லாம் வருது, ஹீரோயின் விடிய விடிய படிச்சிட்டு இருக்கா. இப்ப கொட்டாய் விடுவா, ஹரிஷ் என்ன பண்ணுவான், கியூட்டா வாய் மூடிட்டு கொட்டாய் விடுறது நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு காஃபிய குடிச்சிட்டு படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போவான். அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது, செமஸ்டர் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியா காலேஜ் கான்வகேஷன் ஃபங்க்ஷன் நடக்குது. சோ எல்லாமே டிகிரியே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. சோ அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம அக்ஷய் என்ன பண்றான், நம்ம சானியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எனக்கு இந்த வேர்ல்ட்லயே சானியாவை தான் ரொம்ப பிடிக்கும், நான் படிப்பு படிப்புனே இருந்தேன், ரிசர்ச்னே இருந்தேன், எனக்கு அது மட்டும் லைஃப் இல்ல, எல்லாமே லைஃப் தான் சொல்லி எனக்கு கத்து கொடுத்தவ அவதான், அவளை விட்டு நான் பிரியவே மாட்டேன்னு சொல்லிட்டு மேரேஜ் ப்ரப்போசல் பண்றான். இவ இப்படி பேசிட்டு இருக்கத நம்ம ஹரிஷ் போட்டோ எடுத்துட்டு இவன் தனியா மெமரிஸ கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். சோ இந்த சீனே ரொம்ப கியூட்டா போயிட்டு இருக்கு, அழகா ப்ரப்போஸ் பண்ணிடுறான். சோ இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதும் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றான். உடனே சானியாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறா, மேரேஜுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடுறாங்க. இத பாத்துட்டு ஹரிஷ் ஆனந்த கண்ணீரே வடிக்கிறான், அம்மாக்கு நான் நல்லது பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றான். இவன் அங்க அக்ஷய கட்டி பிடிச்சாலும் மகை எங்க அப்படின்னு சுத்தி சுத்தி பாத்துட்டே இருக்கா சானியா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து நர்ஸ பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அங்க போனா அவ ரிசைன் பண்ணிட்டா, அவ வரதில்ல அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. இத கேட்டு நம்மளுக்கு சம ஷாக் ஆகுது, என்னாச்சு ஏன் அப்படின்னு கேக்குறான். நீங்க அவளோட ஃப்ரெண்டு தானே, உங்களுக்கே தெரியலையா அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாங்க. இல்ல நாங்க சரியா பேசிக்கிறது இல்ல, பட் நீங்க அவங்களோட லவ்வர் தானே, நீங்க ரெண்டு பேரும் பேர் தானே அப்படின்னு நம்ம ஹரிஷ் கேக்குறான். இல்ல நாங்க லவ்வர்ஸ் எல்லாம் கிடையாது, அவ யாரையும் லவ் பண்ணிட்டு இருக்கா போல, நான் சொன்னேன் பட் என்ன அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றான். இத கேட்டுட்டு ஹரிஷுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் வருது, ஆஹா அவ இவனை லவ் பண்ணல அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மட்டும். உடனே வேக வேகமா அவளை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு நம்ம சானியாவோட மேரேஜ்ல, சோ மேரேஜுக்கு இன்விடேஷன் ரெடி பண்ணிருப்பாங்க, அது எப்படியாவது குடுத்துட்டு பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பான். காலிங் பெல் அடிச்சு அடிச்சு பாக்குறான், கதவுக்கு கீழே இன்விடேஷன் உள்ள வைப்பான், உள்ள யாரும் இழுத்துப்பாங்க. சோ உள்ளதான் அவ இருக்கான்னு நினைச்சிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவான், நீ கண்டிப்பா மேரேஜுக்கு வந்துடணும், நானும் மேரேஜ் முடிஞ்சதும் ஊருக்கு போயிடுவேன், சோ அதுக்கப்புறம் என்னால பாக்க முடியாது, உன்கிட்ட பேச முடியாது, ஒரு நாள் நீ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அவ கோபப்பட்டுட்டு தான் கதவு திறக்க மாட்டான், எதுவும் பேச மாட்டான்னு நினைச்சிட்டு இருப்பான். பட் ஆனா பின்னாடி நர்ஸ் நின்னுட்டு இருப்பான். இத பாத்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுவான். அவள சிரிச்சுட்டே ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். வீட்டுக்கு போயிட்டு ஃபிரிட்ஜ் எல்லாம் பார்த்தா அவ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சிருப்பா, திருந்திட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனா மனசுக்குள்ள அப்படி ஒரு ஃபீலிங், இவனை பார்த்த உடனே அங்க பாருங்களேன், அவளுக்கு எப்படி ஒரு அழகான புன்னகை, ரொம்ப இன்னசென்டா இருக்கா, இதுதான் ட்ரூ லவ்னு சொல்லுவாங்க. எவ்வளவுதான் நம்மள ஹர்ட் பண்ணாலும் நம்ம மனசு தேடி தேடி அவங்க பின்னாடி போகும்ல. சோ இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம
ஹரிஷ் கேக்குறான். அப்படி இந்த சீனை கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின தான் காட்டிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட இன்விடேஷன் வைக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அவங்க அப்பாவும் எந்த மறுப்பும் சொல்லல, உடனே ஒத்துக்கிறாரு. ஆனா இவ்ளோ திடீர்னு மேரேஜ் சொல்றீங்களே, பட் எனக்கு ஆபீஸ் மீட்டிங் இருக்கு, நான் ஃபாரின் வேற போக வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு சானியாக்கு ரொம்பவே கஷ்டமாகுது, அக்ஷய்க்கும் கஷ்டமாகுது. என்னடா இருக்கிறது ஒரு பொண்ணு, அவளை சரியா கவனிக்க மாட்டாங்களே அப்படின்னு ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல அந்த சீனியர் பையன் இருக்கல, அவனோட அம்மாவை நல்லபடியா வேற வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இதுல இருந்து புரியுது நம்ம ஹரிஷ் கிட்ட இருந்து அமௌண்ட வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப மனசுல நினைக்கிறான், அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த டைம் கரெக்டா சானியாவோட இன்விடேஷனை குடுக்கறதுக்காக இங்க ஹரிஷ் வந்திருப்பான். கண்டிப்பா மேரேஜுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த சீனியருக்கே சந்தேகம் ஆகுது, அந்த சீனியருக்கே ரொம்ப கில்ட்டி ஆகுது. நம்ம எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம், பட் அவங்க திரும்ப திரும்ப நமக்கு நல்லதுதான் பண்றாங்க, நம்ம மேல பாச காட்டுறாங்களே அப்படின்னு யோசிக்கிறான். சரி ஓகேடா தேங்க்ஸ், ஆனா கண்டிப்பா நான் உன் பணத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சீனியர் சொல்றான். அவன் போறான், திரும்ப அவனை கூப்பிட்டு நம்ம ஹரிஷ் என்ன பண்றான், அவனை ஹக் பண்ணிக்கிறான். என்னதான் இருந்தாலும் அப்பா இல்லையா, சோ என்னதான் அவர் தப்பு பண்ணிருந்தாலும் இவனுக்கு அவன் அப்பா, சோ அதனால பாசமா ஹக் பண்ணிட்டு ஹாப்பியா இரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணா அந்த போட்டோ வந்து போட்டோ ஃப்ரேம் கொடுத்துருப்பான்ல, சோ அந்த சீனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பான், அந்த போட்டோவை வெளியில மாட்ட சொல்லி கெஞ்சிருப்பான். சரி ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு, பட் அவன் கெஞ்சி கெஞ்ச அந்த போட்டோகிராஃபரும் சரி ஓகே ஒரு நாள் மட்டும் தான் வெளியில மாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அந்த போட்டோவை வெளியில மாட்டிடுவாரு. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அடுத்த எபிசோட் இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.